பையாவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் இருக்குது, அதாவது அதுதான் வந்து காட்ஸ் ஓன் சிட்டின்னு கேரளா சொல்கிற மாதிரி காட்ஸ் ஓன் ஆல்பம் வாங்க பையாவை. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அந்த ஆள் லூப்பில் போட்டு வெயிட் பண்ணுவார் கடவுள்னு ஒரு மனுஷாக இருந்தாலும் அது பையா ஆல்பம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்பம். அது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தந்தை, அவருக்கு மெச்சூர்டான ஒரு பொண்ணு. ஏங்க இதுதான் படத்தோட கதை, இதே ஒரு ஒரு வரியில் எழுதி கொடுங்க பார்ப்போம். இவன் வரைந்த கிறுக்கலில் இவ்வளோ உயிர் ஓவியம், இந்தா புடி என் சம்பளம், என் கேமரா பண்ணி வா உன் சம்பளம் தான் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லைன் அது. அந்த பாட்டில் நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு பெண் குழந்தை பிறந்துடாது அப்படின்லாம் எங்கிருக்கேன். ஒரு பாடலாசிரியர் வந்து எப்படி ரிசர்ச் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து திருநெல்வேலி அல்வாடா. அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற, ஏன்னா இவங்க வந்து படம் ஷூட்டிங் போறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டு டியூன் கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் சாரி, நீங்க யூஸ்வலா பேசும்போது நம்ம யூடியூப் வீடியோல பின்னாடி மியூசிக் ஆட் பண்ணுவோம்ல, நீங்க திருநெல்வேலி அல்வாடான்னு ஆரம்பிச்சோட எனக்கு அந்த பீட் ஓட ஆரம்பிச்சது. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ வரலேன், இதுக்கு மேல என்ன சொல்லுவேன் அம்மாவை பத்தி. ஒரு மனுஷனா நான் பார்த்து பயந்தது யாருன்னா வாலி சார். இந்த ஆளோட 15, 16, 20 வயசுல எழுதின பாட்டை விட அவர் 80, 85 வயசுல பயங்கரமா ஒண்ணு கிராஃப் இப்படி போயிட்டே இருக்கு, மேல அப்டேட் ஆகிட்டே இருந்திருக்காரு. Who inspired you a lot to do? இன்னும் இவங்க அந்த மாதிரி எழுதியிருக்காங்க நம்மள, அந்த ஒரு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க நிறையா. சரி அப்போ இவங்கள இவங்களோட வழியில் நாம் வேற ஒரு ஸ்டைல் பண்ணணும். எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இந்த லிரிசிஸ்ட் இவரை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆனேன், இல்லை இவரோட வழி ஃபாலோ பண்ணேன். அதை தாண்டி எனக்கு வந்து சாங்ஸ் நிறைய என்ன இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு சினிமா டியூனுக்கு எழுதுனது வந்து ஒவ்வொரு பூக்களுமே. ஒவ்வொரு பூக்களுமே கேட்டோன்னே இந்த பாட்டை எல்லாரும் கொண்டாடுறாங்களே, இதுக்கு நம்ம ஒரு வருஷம் எழுதுனா என்னன்னு ஃபஸ்ட்டு நான் எழுதுனது அதுதான். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்குடம் அவசியம், வேற என்னெல்லாம் அதிசயம் இருக்கு நம்ம எழுதி பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இந்த ரெண்டு பாட்டு, இந்த மாதிரி ரெண்டு பாட்டு எழுதிட்டா என்ன அடிச்சு ஆள் அப்படின்னு நான் எடுத்து ஒட்ட வச்ச சாங் வந்து ஒன்று ஒரு நாளில், இன்னொன்று வந்து மின்னலை பிடித்து. இந்த மாதிரி ஒரு பாட்டு நான் எழுதிட்டேன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சிவேன். நான் இப்போ வரையும் நல்லா எழுத முடியல, எழுதுவேனாலும் தெரியாது. அந்த மாதிரி அன்னை எழுதினத்துக்கு ஒரு பாட்டு எழுதுனேன். அப்போ இருக்கிற அம்மா சாங் எல்லாம் கேட்டேன், ஆர்ஆர் ஒரு சாங் கேட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் ஒரு கவிஞனை பார்த்து பொறாமப்பட்டதே இல்லைங்கிற அளவுக்கு ஸ்நேகன் சார் மேலே பொறாமப்பட்டேன். காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீன் வரலேன், இதுக்கு மேலே என்ன சொல்லுவேன் அம்மாவை பற்றி, முடிச்சிட்டாப்லையே ரெண்டு லைனில் அப்படின்னு இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொரு பாடல்கள் பார்த்து இந்த மாதிரி ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு மனுஷனாக நான் பார்த்து பயந்தது யாருன்னா வாலி சார். என்ன இந்த ஆளோட 15, 16, 20 வயசுல எழுதின பாட்டை விட அவர் 80, 85 வயசுல பயங்கரமாக ஒன்று கிராஃப் இப்படி போயிட்டே இருக்கு, மேலே அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்திருக்காரு. நம்மளாம் 40 வயசுல தாங்குவோம், நைட்டு தாண்டு வண்ணி அன்பு ஏரியா உண்டு அப்படிங்கிற மாதிரி என்று ஒவ்வொரு நாளும் பயப்படுவேன். நான் கேட்டு வளர்ந்த எல்லாமே பாடல்கள், தியாகராஜ பாகவதர் பாட்டிலேருந்து, ஹிப்ஹாப் தமிழா பாட்டிலேருந்து, இப்போ வர ஒரு புது ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது வரையும் கேட்பேன். துணையாக என் கூட ஒரு இமேஜினரி கேரக்டராக பாட்டு இருந்துகிட்டே இருக்கும். பாட்டை மட்டுமே என்னோடய மையமாக வச்சு தான் நான் வளர்ந்தேன், அதனால் அதை வச்சு தான் நான் அப்டேட் ஆகிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் யோசிப்பேன் வாலி சார் மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் பயந்துக்கிட்டே இருக்கணும் அவர் மாதிரி, அப்படி அப்டேட் ஆகிடக்கூடாது அங்கே பார் அவரை, அப்டேட்டாகவே இருந்து அப்டேட்டாகவே போனவர் நம்ம அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நான் பயந்த ஒரு லிரிசிஸ்ட் வந்து வாலி சார். ஃபோர் இங்கே நம்ம இங்கிலீஷில் வந்து லவ்வுக்கு வந்து அன்பு, லவ்வுக்கு அன்பு, காதலுக்கு அன்புக்கெல்லாம் ஒரே வார்த்தை லவ். ஸோ அந்த மாதிரி என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெண் குழந்தையோட அப்பாங்கிறதுனால சொல்கிறேன், உலகத்திலே தலை சிறந்த காதல் வந்து ஒரு பெண் குழந்தைக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற காதல். இந்த எடுத்தோன்னா ஆனந்த யாழை சொல்லுவாங்கன்னா, ஆனந்த யாழைக்கே விட ஒரு பெரிய டிராகன் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அவரே எழுதியிருப்பார். என்னென்னா ஆறிரோ ஆறாறு தந்தையின் தாலாட்டு. நான் யோசிக்கிறேன், மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தந்தை, அவருக்கு மெச்சூர்டான ஒரு பொண்ணு. ஏங்க இதுதான் படத்தோட கதை, இதே ஒரு ஒரு வரியில் எழுதி கொடுங்க பார்ப்போம். இவன் வரைந்த கிறுக்கலில் இவ்வளோ உயிர் ஓவியம், இந்தா புடி என் சம்பளம், என் கேமரா பண்ணி வா உன் சம்பளம் தான் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லைன் அது. அந்த பாட்டில் நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு பெண் குழந்தை பிறந்துடாது அப்படின்லாம் எங்கிருக்கேன். என் ஒய்ஃப் கர்ப்பமாக இருக்காங்க, ஐ மீன் நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம். அந்த டைமில் வந்து ஒரு தொலைக்காட்சிக்கு நான் வந்து ஒரு உமன் டாட்டர்ஸ் டேன்னு ஒரு சாங் எழுதுறேன்.
பெண் குழந்தை தினம். அப்படியா, அதெல்லாம் தினம் இருக்கு, அதெல்லாம் கொண்டாடுவீங்களா, நல்ல பசங்களா இருக்கீங்களா, சரி கூட எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதுனேன். அப்ப வைஃப் கேக்குறாங்க, இல்லை சார் ஆண் குழந்தை தான் வேணும்னு பேரெல்லாம் டிசைட் பண்ணி வச்சுட்டு பெண் குழந்தைக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கேன், இது வேலை மேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஸோ அப்போ அந்த சாங் எழுத எழுத அப்படியே பயங்கரமாக இன்வால்வ் ஆகி எழுதிட்டு இருக்கேன். எழுதி முடிச்சுட்டு கொஞ்ச நாளில் டெலிவரி ஆகுது, பெண் குழந்தை வருது. எனக்கா வியப்பாக இருந்தது. நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம கடவுள் ஏதாவது இடத்துல சொல்லிக்கினே வருவாருன்னு சொல்லுவாங்களே, எனக்கு என் வேலை எனக்கு சொல்லிச்சு. நான் என்னோட கடவுள் நான் ஃபஸ்ட்டு இடத்துல வச்சு பார்க்குறது வந்து என்னோட வேலை ரைட்டிங். யாராவது தமிழ் சினிமாவை பற்றியோ இல்லைன்னா பாடல்கள் பற்றியோ ஏதாவது குறை சொல்லிட்டான்னா எனக்கு வந்துடும், வருஞ்சுக்கிட்டு சண்டைக்கு வந்துடும், அதுவரை அமைதியாக இருப்பேன். ஸோ எனக்கு என்னோட பாடல் வந்து எனக்கு காட்டுச்சு, உனக்கு பெண் குழந்த தான் பிறக்க போது பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மேலே ஒரு லவ், ஒரு அன்பை தெரிவிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அந்த சாங் இருக்கும். மியூசிக்கலாகவும் ஜிவி சாரோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவாரு. இந்த பக்கம் வந்து சரி ஓகே, ஈஸி சோன் நான் எடுத்துக்கிட்டேன். அப்பா இல்லை, இந்த பக்கம் இப்போ நான் சொல்ல போகிற பாட்டு வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். சாமி படத்துல இருந்து திருநெல்வேலி அல்வாடா. ஓ மை காட், ஒரு பாடலாசிரியர் வந்து எப்படி ரிசர்ச் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து திருநெல்வேலி அல்வாடா. அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற, ஏன்னா இவங்க வந்து படம் ஷூட்டிங் போக போறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டு டியூன் கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் சாரி, நீங்க யூஸ்வலா பேசும்போது நம்ம யூடியூப் வீடியோல பின்னாடி மியூசிக் ஆட் பண்ணுவோம்ல, நீங்க திருநெல்வேலி அல்வாடான்னு ஆரம்பிச்சோட எனக்கு அந்த பீட் ஓட ஆரம்பிச்சது. பாளையங்கோட்டையில ஜெயிலு பக்கம் ரயிலுக்கு ஊன்றது நீங்க சாதாரணமான ஒரு வரியா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உண்மையாலுமே பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு பக்கத்துல ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போனேன். ரீசெண்ட் டைம்ல இன்ஸ்டால எடுத்து எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க பாளையங்கோட்டையில் ஜெயிலு பக்கம் ரயில். உங்க வீடியோ இல்ல இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லேட்டா இது பண்றீங்க, ஆனா அது வந்து அந்த எஃபர்ட் அவரு அப்ப எடுத்தார்ல, அதுதான் எனக்கு வந்து எல்லா விஷயமே. அதுல வந்து ஒரு எனக்கு வந்து பஸ் டிரைவிங் மாதிரி தான், என் ஸ்டாரிங்க போல தான் என் லைஃப் இருக்கும். அதுக்கப்புறம் வாத்தியார் படங்கள் பார்த்து வளர்ந்தவன், ஒரு ஹீரோவோட பில்டப்பும் இருக்கும். ரெண்டாவது விஷயம், இது நமக்கே எழுதின மாதிரி இருக்கும். இது வந்து இந்த கனெக்ஷன் வந்து நமக்கா, இந்த பாட்டு வந்து நமக்கே அது சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொரு லைனும் வந்து நமக்கு பூஸ்டப் ஆகும். நான்லாம் வந்து காலைல ஆஃபீஸ்க்கெலாம் வண்டி ஓட்டிட்டு போகிறேன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு பாட்டு திருநெல்வேலி அல்வாடா தான் போட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளை அப்படி ஆஃபீஸில் இன்னைக்கு என்ன பிரச்சனை, எவன் நம்மளை இது பண்ணாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு இது தந்துடும். ஈச் எவ்ரி லைன், அந்த பீட்டு, மியூசிக்கு, இப்படி தான் ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சப்போஸ் நீ படம் பண்ணாலுமே நான் இதான் இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணணும், இதை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இதை ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து திருநெல்வேலி அல்வாடா அவ்வளோ பிடிக்கும். நானும் கூட ஒரு மூணு பாயிண்ட் சேர்த்துக்கிறேன். ஒன்று, இந்த பாட்டோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த டி நகர் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் வாங்குவோம், அது சில நேரம் ஒரு சைடு தான் கேட்கும், சில நேரம் ரெண்டு சைடும் கேட்கும், ஆனால் அந்த பாட்டுக்கும் நம்ம கேட்கறதுக்கு சம்மந்தமே இருக்காது. அதில் இருக்கிற ஒரு கேட்காத நாலு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சவுண்ட் இன்ஜினியரால் கூட பிரிக்க முடியாது, அந்த ஹெட்ஃபோன் பிரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் வாங்குவோம்ல, அதில் கூட தெளிவாக கேட்கும் கிளாரிட்டி சவுண்டிங் சவுண்டிங்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு. ஒண்ணு ரெண்டாவது, இந்த பாட்டு இன்னொரு மேட்டர்னா, முரளி கார்த்திக் கிரிக்கெட்டர் இருக்காருல்ல, அவர் தான் நினைக்கிறேன், அவரா தினேஷ் கார்த்திக் தெரியல, இவங்க ரெண்டு பேரும் யாரும் ஒருத்தர் தான் இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ஸ்குவாட்ல வந்து திருநெல்வேலி அல்வாடா பாடிட்டு இருந்திருக்காங்க. அதுல வந்து நூறு அடிச்சு தாண்டில டெண்டுல்கர் தான் மால் அப்படின்னு பாட்டோன்னு அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது ஓகே நைஸ் நைஸ் வாட் சாங் அப்படின்னு கேட்டவர் போயிருக்காரு. ஸோ யாருக்காக எழுதுறோம் அவங்களுக்கே போய் ரீச் ஆகுது ஒரு மேட்டர் இல்லை, அதாவது அவங்க ரெஃபரன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கே அந்த பாட்டு ரீச் ஆகுற மேட்டர். அது ஒன்று. ரெண்டாவது, நானும் தப்பு பண்ணிட்டேன் பாட்டு கம்போஸ் பண்ணேன். அந்த கம்போசர் ஏகே பிரியனும் ஒரு தடவை காரில் போயிட்டு இருந்தோம், சென்னை டு திருச்சி ட்ராவலு, அப்போ திருநெல்வேலி அல்வாடா போகுது. ரெண்டு பேரும் ட்ராவலை மறந்து உட்காந்து எண்ணிட்டு இருக்கோம், எத்தனை ஊரோட ரெஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா ஊரை பற்றியும் சொல்லிட்டாப்புல பெருமையை, சென்னை பற்றி என்ன சொல்ல போகிறாப்புல தெரியும் லிரிக்கு, ஆனாலும் அப்போ அந்த ஆர்வத்தோட கவனிக்கிறோம் என்ன வருது, சென்னையில் என்னடா தண்ணி கொஞ்சம் கூட இல்லை வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுதான் ஹைப்பில் இருந்த விஷயம். கண்ணை வீசி சாங்லாம் எப்படி ஹேப்பனிங், நான் ஏன்னா என் ஃப்ரெண்டோட காலர் டியூனாக பார்த்துருக்கேன், நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாலில் இப்பயும் டெய்லியும் யாராவது ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் போட்டுலாம் பார்த்துருக்கேன்.
ஹவு டிட் இட் கம்? கண்ணவீசி தான் வந்து என்னோட அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு தூக்கிட்டு சுற்றுன பாட்டு. ஏன்னா நான் கற்றுக்கிட்ட இன்னொரு விஷயம் அது, நிறைய பேர்கிட்ட போய் சொல்லுவேன், நீங்கள் என்ன பாட்டு பண்ணியிருக்கீங்க, தெருப்பூருக்கு கேட்டிருக்கீங்களா, நான் தான் எழுதுனேன், தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இனிமே யாருக்கிட்டையாவது என்ன பாட்டு பண்ணியிருக்கீங்க கேட்டால் நான் பாட்டு பண்ணலை அப்கமிங் அப்படி சொல்லு, திருப்பூருக்கு கேட்டிருக்கியா நான் அப்படின்னு சொல்லாத. ஏன்னா உன் ஒர்க்கை டீக்ரேட் பண்ணுறது இல்லை, அவன் உன்னை தப்பாக நினச்சிடக்கூடாது. இதையே பெருமையாக சொல்கிறானா, அப்போ அதுதான் அவன் மேக்சிமமாக நம்ம நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் அதுக்கு இந்த கண்ணவீசிக்கு முன்னாடி நான் ஒரு 320 பாட்டு எழுதிட்டேன். ஒரு பாட்டை பற்றி கூட நான் பேசினதே இல்லை. வரட்டும் ஒரு பாட்டு நம்ம சொல்கிறதுக்குன்னு ஒரு பாட்டு வரட்டும் காத்திருக்கும்போது எழுதினோடனே எனக்கு தெரியும் இந்த பாட்டு வந்து இதுதான் என்னோடய அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 இயர் ஆச்சு. ஒரு பாட்டு தானே ஃபாஸ்ட் அப்டேட் ரிலீஸ் அப்படின்னு இல்லாமல் அந்த பாட்டுக்காக ஒரு சிரத்தை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த பாட்டு. ஆனால் அந்த பாட்டுக்கு 9 ஆப்ஷன் டியூன் போட்டு வாசித்து கொடுத்தாங்க எனக்கு. கண்ணவீசி சாங் வந்து அதோட பெருமையை அதை நான் ஒர்க் பண்ணது இதெல்லாம் பேசுகிறத தாண்டி எனக்கு பர்சனலாக அது ஒரு சம்ம லேர்னிங். என்னென்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது, என்னென்னா குத்துப்பாட்டு தான் ஒர்க் ஆகும், ஃபாஸ்ட் நம்பர்ஸ் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்றைக்குமே மியூசிக்கல் ஜேர்னரில் கிங் மெலடி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ் ஆடியன்ஸ் டியூன் ஆனவங்க. ஸோ மெலடி சாங் வந்து நம்ம ஒரு இண்டிபெண்ட் ட்ராக்காக ஒரு ஆல்பம் சாங்காக பண்ணலாம், அது ஹிட் ஆகும், அதுவும் 50 மில்லியன் அடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்தது. ஸோ என்றைக்குமே நான் மெலடி சாங் எழுதுறதுக்கு சந்தோஷப்படுவேன். எப்பயுமே கடைசியாக சொல்கிறது தான் பிரம்மாஸ்திரமாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரம்மாஸ்திரமாக தூக்கி வெயிட் பண்ணது வந்து ஒரு பாட்டில் ஒரு ஆல்பம் அந்த மாதிரி பையா. வாவ், நீங்கள் வந்து இந்த ஆல்பம் ஃபுல்லாக ஆஃப் லவ்வா, அதனால் நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், எந்த எடுத்துற என்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணா எடுத்தேன். அந்த மாதிரி பையாவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் இருக்குது, அதாவது அதுதான் வந்து காட்ஸ் ஓன் சிட்டின்னு கேரளா சொல்கிற மாதிரி காட்ஸ் ஓன் ஆல்பம் வாங்க பையாவை. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அந்த ஆள் லூப்பில் போட்டு வைப் பண்ணுவார் கடவுள்னு ஒரு மனுஷாக இருந்தாலும் அது பையா ஆல்பம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆல்பம் அது. ஸோ அந்த ஆல்பமில் வந்து இந்த பர்டிகுலர் லைன் இருக்கு இல்லையா, நான் எடுத்தே காட்ட முடியாது. அதாவது பெஸ்ட்டு நீ யோசிச்சு பாருங்களேன், துளி 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 மழையாகி வந்தாலே சுட 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 நனைந்தே போனாலே பார்த்தால் பார்க்க தோன்றும் பேரை கேட்க தோன்றும் ஸ்பெஷலாகவே இல்லையே சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டியூனோட கேளு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஜோன் கொண்டு போயிடும். எல்லா லைனுமே பெஸ்ட்னா அந்த கண்டென்ட் கேட்டோன்னு அடிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த பாட்டு கேட்குற சவுண்டிங்கை கொடுத்துட்டோம்னாலே நம்ம ராஜா. அந்த மாதிரி அவர் வந்து நான் ராஜா அப்படின்னு சொல்லி ராஜா நான் ராஜா அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ண ஆல்பம் வந்து பையா. அந்த டியூனுக்கு நீங்கள் வேற என்ன லிரிக் வேணால் எழுதி பாருங்க, நல்லா இருக்காது. அதுதான் தி பெஸ்ட்டு அல்டிமேட். இந்த சந்தம் கேட்குற மீட்டர் கேட்குற அந்த வேர்டு இதுதான், அதை வச்சுட்டாரு எல்லா லைன்லையும் வச்சிருப்பாரு. ஸோ அது அல்டிமேட் பையா ஆல்பம். பையா ஆல்பம் இந்த பக்கம் என்னோட பிரம்மாஸ்திரம் வந்து ஒரே பாட்டு தான், தலைவர் வைபிள் இருக்கிறதுனால சிவாஜியில் வந்து இந்த பல்லேலக்கா சேலத்துக்கு மாதிரி இருக்கா. ஒன் ஆஃப் த என்ன சொல்றது, ஆக்சுவலாக அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் வந்து வேற வெர்ஷன் வந்து எழுதிட்டு போயிட்டார் சங்கர் சாருமே வந்து ஓகே சொல்லிட்டாரு, இது ஓகே தான் பாட்டு அப்படின்ற மாதிரி. அப்புறமா கூப்பிட்டு வந்து இது ஏதோ மிஸ் ஆகுது, நம்ம வேற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம், நமக்கு வந்து இந்த ஊரோட ஸ்பெஷல்லாம் வச்சு ரஜினி சாரோட பாட்டு பிரம்மாண்டமாக வந்து ஒரு 100 பேர் 200 பேர் பின்னாடி மட்டுமே ஆடிக்கிட்டு இருப்பாங்க, விஷுவல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே மறுபடியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே தனன தனன சுட 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 கிட கிடக்கிட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொரு டியூனோட அந்த லைன் இருக்கும்ல, அந்த நீங்கள் சொன்ன மேட்டர் தான் அந்த சவுண்டிங்க்கு ஏற்ற மாதிரியே வந்து தட தட சுட சுட படபட நெஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவ்வளோ சவுண்டிங்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி எனக்கு வந்து அந்த ரொம்ப பிடிச்ச லைனு, எனக்கு மட்டும் இல்லை கேவி ஆனந்த் சார் அப்புறம் இவர் கூட ஆர்ட் டைரக்டர் தோட்டாதரணி சார் கூட சொல்லியிருக்காரு, கூவும் செல்போனின் உச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்வனின் உச்சரிப்பை கேட்போம். நீங்கள் என்னடா ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஃபோன் பிக் போட்டு வயல்வெளியில் நடந்து போங்க, அங்கே கேட்குற அந்த சவுண்டை வந்து பேசிக்கொண்டு போவோம் மழலைகளாகவும். அதோட பியூட்டி பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் சார் சங்கர் சார் தோட்டாதாரணி 3 பேருமே இருந்து போன் பேசிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போடுவாங்க, தூக்கி போட்டு அந்த லைனுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி எனக்கு பாக்குறப்பவும் எங்கேயாவது நம்ம வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கோம், எங்கேயாவது நம்ம வேலை செஞ்சுட்டு இருப்போம், கரெக்டா அந்த லைன் வர்றப்ப நம்ம டிவி முன்னாடி வந்து அந்த மாதிரி வந்து
இது. அதுக்கப்புறம் வந்து குறையின் ஓட்டல் ஓட்டை வெறுத்தல் நட்சத்திரம் எண்ணிப்பாரு, அதெல்லாம் வேற லீக். அதாவது தன்னோட இயலாமையை வந்து அழகா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயம் இருக்குல்ல. கூரையில் ஓட்டை இருக்கு, நான் ஒரு ஓட்டை குடிச்ச வீட்டில் இருக்கேன்னு சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்க்கும், கூரையின் ஓட்டை வெளி நட்சத்திரம் எண்ணிப்பாருன்னு அதை ஜாலியாக சொல்ற பெர்ஸ்பெக்டிவ், அந்த மேட்டர் தான் அவர். லைக் அவரோட எல்லா சாங்லேயும் அவர் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற சாங்லாம் அவர் ஜீனியஸ்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டே வருவார். அதுக்கெல்லாம் இது பரவீங்க, பல்லேலக்காங்கிற மாதிரி ஒரு சவுண்டிங் பிடிச்சிருக்காரு பாருங்க. நான் ஃபஸ்ட்டு அங்கேயே ஆஃப் அந்த பாட்டோட கொயர்சிஷன் மாதிரி, இந்த ஃபாரினர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஆடியோன்னு பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கேன். அதில் அவங்க எல்லாரும் பல்லேலக்கா அப்படி ஒரு ஒப்பேராவும் பண்ணும்போது அந்த சவுண்டிங்கில் இப்படியா இந்த மனுஷன் பல்லேலக்கான்னு பிடிச்சார், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இது. ரஜினி சார் ஓபனிங் சாங், எஸ்பிபி சார் வாய்ஸ் ஐயோ அப்படின்னு இருக்கும் இருக்கும். தியேட்டர்லயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் டேஸ்ல போய் நான் பெஸ்டா முன்னாடி போய் ஆடினேன் அந்த பாட்டுக்கெல்லாம், எனக்கு அந்த ஞாபகமே இருக்கு. துள்ளலான ஒரு பாட்டு, நம்ம பீட்ல ஒரு பாட்டு அப்படின்னு தலைவர் அங்கே சொல்லார், கட் பண்ண எல்லா ஃபேன்ஸும் அங்கே முன்னாடி போய் ஆடிக்கிட்டு இருப்பாங்க.